defense style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். டே டூ பிட்வீன் இந்தியா அண்ட் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. லீட் பை 171 ரன்ஸ் வித் 10 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். இன்றைக்கி ஏஞ்சிக்கும் போது நம்ம இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா இருக்கும்னு நினச்சி பார்த்துப்பீங்களா? சத்தியமாக நான் நினைக்கல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜஸ்பிரீத் பும்ரா, லிட்ரலி அந்த மனுஷன் தான். எஸ், குல்தீப் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே வந்ததுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ ஆடடாக இருந்தாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக காமிச்சார். அவரோட அந்த 3 விக்கெட்ஸும் ரொம்ப ரொம்ப குரூஷுவல். பட் அட் த சேம் டைம் ஒரு பக்கம் அஸ்வின் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான போலிங். இது வரைக்கும் நம்ம அஸ்வின் இந்த மாதிரி இந்தியன் கண்டிஷன்ஸில் போட்டு பார்த்ததே கிடையாது. ஏன்னா விக்கெட்லெஸ்ஸாக இருந்தார், ரொம்ப ஆர்டினரியாக போலிங் போட்டார். அண்ட் இன்னொன்று பக்கம் முகேஷ் குமார் 11 எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பக்கம் அவர் ரன்னு வாரி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பக்கம் குல்தீப் யாதவ் டீசெண்டாக போட, அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா லிட்ரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல் அவர் போட்டதிலே அவரோட கெரியரில். ஏன்னா இந்த பிச்சு அந்த மாதிரி, ஏன்னா பிச்சு அவ்வளோ மோசம் கிடையாதுங்க, ஸ்கில் தான் மேட்ரு. ஆண்டர்சன் அவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். இதே வேறு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் போலராக இருந்திருந்தால் மேபி அவங்க யுவர் ஸ்விங் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்கில் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா டெஃபினெட்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் அதை தான் நான் சொன்னேன். இந்த பக்கம் ஆண்டர்சன், இந்த பக்கம் பும்ரா, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் லெவலில் சம லெவல். புரியுதா உங்களுக்கு? ஸ்கில் லெவலில் அவங்க ரொம்பவே டாப்பில் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்டாக அவங்களால வந்து அந்த விக்கெட்ஸ் எடுக்க முடியும், ஏதாவது ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ண முடியும். அது அதுதான் இவங்க ரெண்டு பேரோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் அதை தான் காமிச்சாங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் அதில் எக்ஸப்ஷனலாக இருந்தது பும்ரா தாங்க, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த மனுஷன் இன்னைக்கு இந்த இன்கேஸ் இந்த மேட்ச்சில் இல்லைன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஷமி கூட நல்லா போட்டிருப்பார், ஷமி விட்டுருங்க, இன்கேஸ் பும்ரா இன்ஜூர்டோ ஏதோ வேறு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் போலர் ஆடி இருக்கலாம், லைக் உமேஷ் யாதவோ இல்லை மேபி அஷ்டதீப் சிங்கோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து வேறு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் போலர் சபீஷ் கானோ இல்லை ஹூம்ஸோ எவர் ஆடிந்தாலும் இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்திருக்காது. லிட்டர்லி அந்த 6 விக்கெட்ஸ்னால தான் இன்றைக்கி நம்ம லீடு எடுத்திருக்கோம். இல்லைனா டெஃபினட்டாக இங்கிலாந்து க்ளோஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க, அட்லீஸ்ட் ஈக்குவலாவது அடிச்சிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு பக்கம் கிராலி வேறு லெவலில் விளையாடிட்டு இருந்தார். முதல் முதல்ல பிரேக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி குல்தீப் யாதவ் தான், ஓப்பனிங் ஸ்டாண்டாக, அதில் எந்த பேச்சுமே இல்லை. பட் கிராலி விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எடுத்தது ஒரே ஒரு விக்கெட் அக்சர் பட்டேல், அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் விக்கெட். ஏன்னா அவர் 76 அல்டிமேட்டாக விளையாடிட்டு இருந்தார். அதாவது கிரவுண்டு ரொம்ப சின்னது, அண்ட் அவர் ஃபுட் ஒர்க் சூப்பராக யூஸ் பண்ணி ஈஸியாக அடிச்சிக்கிட்டு இருந்தார் 6-4. எனக்கு இன்னும் ரொம்ப டேஞ்சரஸாக தெரிஞ்சார் கிராலி. எனக்கு இன்னும் நின்றுருந்தா இவர் ஒரு டபுள் செஞ்சுரி போட்டிருப்பாரு, அந்த லெவலில் தெரிஞ்சது. அண்ட் அக்சர் பட்டேலுக்கு அந்த விக்கெட் கிரெடிட் கொடுக்குறோமோ இல்லையோ, ஸ்ரேயா சேயருக்கு அந்த கேட்சுக்கு கண்டிப்பாக நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பேக்லேருந்து ஓடுறாரு, அதாவது இப்படி நம்ம வந்து பாலுக்கு ஓடுறது வேறு, ஆனால் பால் நம்மளை இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா ஓடி போய் கேட்ச் பிடிக்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். புரியுதா உங்களுக்கு? அதை சூப்பராக பிடிச்சாரு. ஸோ ஒரே நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயா சேயர் கில் அவங்களோட புவர் பேட்டிங் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஃபீல்டிங்லேயாவது நாங்கள் வர கேட்ச் எடுக்கிறோண்டான்ற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சூப்பராக எஃபர்ட் போட்டு கேச்சஸ் எடுத்தாங்க. முக்கியமாக சுப்னம் கில் அவர் எடுத்த கேச்சஸ் இன் ஸ்லிப்லேயாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் மிட் விக்கெட்லேயாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல கேட்ச், க்ரூஷுவல் கேட்ச். ஸோ அட்லீஸ்ட் அவங்களுக்கு அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸ்க்குள்ளே வரும்போது ஓகேடா நம்ம கையில் வந்து அட்லீஸ்ட் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கோம், கேட்ச் பிடிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலோட அட்லீஸ்ட் அதை இவங்க பேட்டிங்கில் காமிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் சுப்னம் கில்லுக்குலாம் ஒரு சம ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இந்தியா வந்து டாப்பில் இருக்காங்க, இங்கிலாண்ட் ஆர் அண்டர் ப்ரெஷர். ஸோ எப்படி விளாட போகிறாங்கன்றதை நாளைக்கு தான் பார்க்கணும். பட் நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம், அதில் பேச்சே கிடையாது. ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய ப்ளஸ் அன்னைக்கு இருந்தது பும்ரா மேஜர்லி அண்ட் குல்தீப் யாதவ். ஸோ இங்கிலாண்டை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கேம் இதாங்க. அதாவது இங்கிலாந்து வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. சி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட வே ஆஃப் பிளே எப்படி கிட்டத்தட்ட பேஸ்பால் மாதிரி தான், நாங்கள் டமால் டமால் அடிப்போம், அதுதான் எங்கள் கேம், எங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், அதெல்லாம் எங்கள் கேமே இப்படி தான். ஸோ அவங்க கேமே இதுதான். ஸோ இன்கேஸ் ஆப்போனன்ட் வந்து கொஞ்சம் தூங்கிட்டிங்கன்னா டபா 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 400 அடிச்சிருவாங்க, லைக் எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் செகண்ட் இன்னிங்ஸ் அடிச்சாங்க, அதே தான் நடந்திருக்கும். பட் இன்னைக்கு இந்தியா அது பண்ண விடலை. ரோஹித் சர்மா அஸ் அ கேப்டனாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சார் கம்பேர்ட் டு தி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். நிஜமாகவே நல்லா கேப்டன்ஷிப் பண்ணார். ஃபீல்ட் செட்டப்ஸ் வந்து அந்தளவுக்கு டிஃபென்சிவாக இல்லை, க்ளோஸில் நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது ஒரு விக்கெட் டேக்கிங் எடுக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஈவன்தோ பேட்ஸ்மேன் வந்து ஷார்ட் லெக்கோ அதோ கேட்ச் கொடுக்கலனாலும் அந்த ப்ரெஷர்லேயே இருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ரோஹித் சர்மா பண்ணது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பேட்டிங்கில் வந்து விளாடும் போது ரோஹித் சர்மா அந்த ஓல்டு ரோஹித் சர்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. புரியுது அவங்களுக்கு? அவருடைய கேமே அக்ரஸிவ் கேம் தான். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் ரொம்ப ஸ்லோவாக இருந்தார், லைக் ப்ரெஷர் கிளியராக தெரிஞ்சுது. அவர் ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஓகே நான் தான் சீனியர் பிளேயர், நான் ஸ்டே பண்ணி ஆடணும் அப்படின்னு நினச்சி ஆனார், அவுட் ஆகிட்டார். பட் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங்காக விளாட்னார். இவன் தான் அந்த ஷார்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் கிளியராக தெரிஞ்சது இந்த இந்த இன்னிங்ஸில் வி ஆர் கோயிங் டு சி அந்த ஓல்டு ரோஹித் சர்மா தான், அதில் பேச்சே கிடையாது. பட் ஒரே ஒரு பிரச்சனை தான், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி லக்கீலி பும்ரா சூப்பராக போட்டார், ஒரு பக்கம் குல்தீப் கொடுத்தாரு. இமேஜின் பண்ணி பாருங்கள், அஸ்வினிக்கு இன்னைக்கு ஆஃப் டே, அக்சர் பட்டேலுக்கு ஒன்றும் பெருசாக வரல, நீ முகேஷ் குமார் எடுத்த 5th போலர் லிட்ரலி ஃபெயிலியர்.
புரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே நீ கவர் பண்ணுற மாதிரி பும்ரா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் அங்கே குல்தீப் சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதனால் வந்து என்ன பிரதர் பிரச்சனை இல்லை, அதான் நம்ம நல்ல சுச்சுவேஷனில் இருக்குமே, கிடையவே கிடையாதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருந்தால் கூட நம்ம இந்த முகேஷ்குமாரோட ஸ்பாட்டை இன்னுமே அதிகமாக பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா ஒரு விஷயம் 11 எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்தியா. ஏன்னா முகேஷ்குமார் ஆஸ் அ போலராக நான் அவரை வந்து எந்த ஒரு கிரிட்டிசைஸும் பண்ண விரும்பல. அவரும் டேலண்டட் போலர், ஒயிட் பால் நல்லா போடுறாரு, மேபி ரெட் பால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம். பட் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அவர் அந்த அளவுக்கு பெருசாக செட் ஆகல, எஃபெக்டிவாக இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா லிட்டரலி எல்லா பால்லையும் எல்லா ஓவர்லையும் ரெண்டு பவுண்ட்ரி போச்சு, ஈவன் டெய்லண்டர்ஸ் கூட பவுண்ட்ரி அடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெருசாக ரிதம்லையும் இல்லை. இந்த போலருக்கு பதில் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ரவுண்டரோ ஒரு பேட்ஸ்மேனோ ஆடினா இந்தியாவுக்கு இன்னுமே வேல்யூ ஆடடாக தான் வந்திருக்கும். ஏன்னா நம்ம திருப்பியும் செகண்ட் இன்னிங்ஸ் வரும்போது டெஃபினட்டாக பும்ரா அண்ட் என்ன சொல்றது குல்தீப் யாதவ், அஸ்வின், இந்த மூணு பேரை தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணி உள்ள இறங்க போறோம். முகேஷ்குமாரை நம்பி கிடையாது, அக்சர் பட்டேல் டு சம் எக்ஸ்டென்ட், ஆனால் இந்த மூணு போலரை நம்பி தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம இறங்குவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லனா அஸ்வின் எஃபெக்டிவ் இல்லாமல் இருந்திருக்கலாம், பட் டெஃபினட்டா செகண்ட் இன்னிங்ஸ்ல இருப்பாரு, அது பேச்சே கிடையாது. ஸோ அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்தியாவுக்கு, பட் நல்ல காலம் அதை வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அசால்ட்டாக கவர் பண்ணிட்டாரு. இப்போ இந்தியா ஒரு நல்ல சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவோ ரொம்ப கேரிடேவே ஆகிடக்கூடாது. நாளைக்கு ரொம்ப குரூஷியல் டே ஃபார் இந்தியா, ஏன்னா தேர்ட் டே கேம் அப்போ தான் மூவ் ஆகும். இந்தியா நல்ல லீடில் இருக்காங்க, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பிஹைண்டில் இருக்காங்க. ஸோ அவரோட ஸ்டோக்ஸோட ஃபீல்ட் செட்டப்ஸ் எப்படியும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுவார். இந்தியா அக்ரெசிவ் ஆடுறது பிரச்சனை இல்லை, ஒரு டீசென்ட் ரன் ரேட் நாளைக்கு ஃபுல்லாகவே இந்தியா விளாடிட்டாலே ஐ திங்க் இங்கிலாண்டுக்கு அது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக விளாட்னாலே மினிமம் 250 அடிக்க மாட்டோம், ஆல்ரெடி லீடு 170 இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 400-420 மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன்ஸில் சேஸ் பண்ணுறது கஷ்டம். பட் பேஸ் பால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்கோரெல்லாம் சேஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சில மேட்சஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க, பட் அது நியூசிலாந்து மாதிரி கண்டிஷன்ஸோ இல்லை அவங்க ஓன் இங்கிலாந்து கண்டிஷன்ஸோ இருக்கும். பட் இந்த இந்தியன் கண்டிஷன்ஸில் இருக்குமான்றது தான் வந்து கொஞ்சம் டஃப்பான மேட்டர் எனக்கு தெரிஞ்சு. பட் இன்னொன்று ஒரு அப்ரிசியேஷன் ஃபார் தி கிரவுண்ட்ஸ்மேன், இது வந்து ஃபென்டாஸ்டிக் விக்கெட்டுங்க. இந்த பிச்சு ஹைட்ராபாட் டீசெண்டாக இருந்துச்சு, நம்மளாலும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, ஆனால் ஹைட்ராபாட் டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த பிச்சு சூப்பர் பிச், ஏன்னா அந்த பவுன்ஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. ரொம்ப ரேர் கேசஸில் தான் லோ கெப்டாது, அது கூட பெருசாக இல்லை. பட் கன்சிஸ்டண்ட்டாக 90-95% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ பவுன்ஸ் இருக்குது, ஸ்பின் ஆகுது அப்பப்போ, பேஸ் போலர்ஸ்க்கு ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுது, நல்ல கேரி ஆகுது சம்டைம்ஸ் கீப்பருக்கு, எஜ்ஜி வாங்கினாலும் ஸ்லிப்பு கேட்சு போகுது, அட் த சேம் டைம்ஸ் பேட்ஸ்மேனாலே ரன் ஸ்கோர் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு சின்ன கிரவுண்ட், ஸோ பவுண்ட்ரி ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ்னாலே விக்கெட் எடுக்க முடியுது, ஸ்பின்னர்ஸ்னாலே எடுக்க முடியுது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிச் வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? அதை விட இந்த ரேங்க் டேர்னர்லாம் வந்து பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் டே ஒன்ல நம்ம பார்க்கும்போது என்ன, நான் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, ஆஹா இது நல்லா ஒரு 2-3 டேஸ் நல்ல ஃப்ளாட் விக்கெட்டாக தான் இருக்க போகுது, மேபி ட்ராலாம், இல்லை இங்கிலாந்து எப்படியாவது ஃபோர்ஸ் பண்ணலாம் இந்த கேமை ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பட் அந்த க்யூரேட்டர் கரெக்டாக சொன்னார், செகண்ட் டேல லாஸ்ட் செஷனில் பால் திரும்பும், கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எக்ஸாக்டாக தான் நடந்திருக்கு. ஸோ தேர்ட் டே நாளைக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். ஸ்டில் இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் ஃபார் பேட்டிங், எப்படி ஃபீட்டை யூஸ் பண்ணி விளாட்றாங்கன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலாந்து ஆர் அண்டர் ப்ரெஷர் டெஃபினட்டாக, இந்தியா வந்து ஆன் டாப். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதே டாமினேஷனை நாளைக்கு இந்தியா காமிப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.